கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 21:1-14 முடிய உள்ள வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தேனியல், செபுதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3 முறையாக தோன்றினார்.